ஹாய் கைஸ் நம்ம நருட்டோ கிளாசிக்கில் வந்து பெஸ்ட்டு ஃபைட்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் லிஸ்ட்டில் நம்பர் ஃபைவ்ல ஜூனியன் எக்ஸாம் கடைசியில் வந்து நம்ம ஒரோச்சிமா இருக்கும். நம்ம தேர்ட் ஓகாகேக்கு நடந்த இந்த ஒரு ஃபைட் தான் இருக்குது. இந்த ஒரு ஃபைட்டுமே வெறித்தனமாகவே இருக்கும். நம்ம தேர்ட் ஓகாகே வேற லெவலில் டப் கொடுத்துருப்பாருன்னே சொல்லலாம். என்ன தான் ஒரோச்சிமா ரீஅனிமேஷன் ஜுட்ஸுலாம் போட்டிருந்தாலும் அதெல்லாம் சும்மா தடுத்து விட்டு தரமாக சம்பவம் பண்ணியிருப்பார் நம்ம ஹிருசன். என்ன தான் இந்த பேட்டலில் ஹிருசன் தோத்து போயிருந்தாலும் தரமாக காட்டியிருப்பார். நம்ம ஒரோச்சிமாரோட கையவே சீல் பண்ணி விட்டு நம்ம தேர்ட் ஓகேயான ஹிருசன். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நம்பர் ஃபோரில் ஜூனியன் எக்ஸாம் அப்போ நம்ம நருட்டோக்கு நம்ம நெஜிக்கு நடந்த இந்த ஒரு ஃபைட் தான் இருக்குது. இந்த ஒரு ஃபைட்டுமே வெறித்தனமாகவே இருக்கும். ஏன்னா நம்ம நருட்டோ வந்து நம்ம நெஜி ரொம்பவுமே அடிச்சிடும். அதோட அவனோட சக்ரா பாயிண்ட்லே தாக்கிடும். அதனால நருட்டோனால் அவனோட சக்ரா யூஸ் பண்ண முடியாது. அதனால நைன்டியல் சக்ரா யூஸ் பண்ணுவான் பாருங்க. நெஜி மிரண்டு போயிருப்பானே சொல்ல நெஜின்ல எல்லாருமே மிரண்டு போயிருப்பாங்க. யாரா வேணும் சொல்லிட்டு. அடுத்த லிஸ்ட்ல நம்பர் த்ரீல நம்ம காராக்கும் நம்ம ராக்லிக்கு நடந்த இந்த ஒரு ஃபைட் தான் இருக்கு. இந்த ஒரு ஃபைட்டுமே கூஸ்பாமாவே இருக்கும். நம்ம ராக்லி அவன் காலில் கட்டின தகட கீழே போடாம பாருங்க. சும்மா அதெல்லாம் பார்த்து எல்லாருமே மிரண்டு போயிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனா என்னதான் இந்த ஒரு பேட்டில வந்து நம்ம ராக்லி தோத்திருந்தாலுமே காராவே பதற விட்டுருப்பா நம்ம ராக்லி. சோ ராக்லி ஃபேன்ஸ் யாராச்சும் இந்த வீடியோ பார்த்தா மறக்காம ஒரு கமெண்ட் போட்டு போய். அடுத்த லிஸ்ட்ல நம்பர் டூல நம்ம காராக்கு நம்ம நருட்டோக்கு நடந்த இந்த ஒரு ஃபைட் தான் இருக்கு. இந்த ஒரு ஃபைட்ல தான் நம்ம காராவை வந்து நம்ம நருட்டோ திருத்திருப்பான். அப்புறம் இந்த ஒரு ஃபைட்லயுமே நம்ம நருட்டோ வந்து நைன்டல் சக்ரா யூஸ் பண்ணிருப்பா. அதுல டிரான்ஸ்மேஷன் ஜுட்ஸ் யூஸ் பண்ணாம பாருங்க. அப்ப சாஸ்கேவே பார்த்து மிரண்டு போயிருப்பான். நருட்டோ கிட்ட இவ்வளவு பவர் இருக்கான்னு சொல்லிட்டு. அடுத்த லிஸ்ட்ல நம்பர் ஒன்ல நம்ம சாஸ்கே ஒரோச்சிமாரு கிட்ட போகும்போது நம்ம நருட்டோக்கும் நம்ம சாஸ்கேக்கும் நடந்த இந்த ஒரு ஃபைட் தான் இருக்கு. இந்த ஒரு ஃபைட்ல நம்ம நருட்டோ வந்து சாஸ்கே கிட்ட ரொம்பவே அடி வாங்கி சுயநலவே இழந்திருப்பா. அப்ப நைன்டல் நம்ம நருட்டோ பாதி கண்ட்ரோல் எடுத்து பேட்டில் பண்ணுவோம். இந்த ஒரு பேட்டில் எல்லாம் சும்மா அல்டிமேட்டா இருக்கும். சோ இப்ப பார்த்த பேட்டில் எது உங்களுக்கு ஃபேவரட் பேட்டில்னு மறக்காம ஒரு கமெண்ட் போட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.